हेलो फ्रेंड्स इनकी ना कंप वे तय सदम से ना कं ना कल और 15 मिनट्स ऊरा वचर नाम मिक्स सुी करहरप अरेपर इरहरप अरे कुर से नाल विसल वो इत सईम्लर और मुकाल टम्लर ना ये ना नालु टम्लर अल्व तनी ऊती नालु विसल तमिक इो मुकाल टम्लर கம்புக்கு 4 டம்ளர் தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சிருக்கேன் கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் மூடினீங்கனா தண்ணி எதுவும் வெளிய வராது குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கொஞ்சம் mix பண்ணிக்கோங்க இப்போ குக்கர் மூடிடலாம் குக்கர் மூடியாச்சு இப்போ அடுப்பு சிம்ல வச்சு 4 விசில் வேக விடுவோம் அதுக்குள்ள நான் இதுக்கு சைடிஷா கத்திரிக்காய் வறுவல் செய்ய போறேன் இதுக்கு நான் 4 கத்திரிக்காய் எடுத்துக்கேன் இந்த கத்திரிக்காய் வறுவலுக்கு தேவையான மசாலாவை இப்ப ரெடி பண்ணிக்கலாம் கடாயில அரை ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு நல்லா வதக்கிக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க கடைசியா இது கூட மூணு வத்தல் சேர்த்திருக்கேன் கடைசி வத்தல் சேருங்க லட்டி கடிகிரும் இப்போ அதே panல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு தாளிக்கலாம் இது கூட கருவேப்பிலை கொஞ்சம் பெருங்காயத்தூள் கத்திரிக்காய் சேர்த்து வதக்கிக்கலாம் நாம இத வதக்கறதுக்குள்ள ஆறிரும் ஆறனதுக்கு அப்புறம் அத ஒரு ட்ரை பவுடரா அரைச்சுக்கலாம் இது மூடி இருக்கவேனா அப்படியே வேகட்டும் லட்டி குழம்பிரும் இப்போ இந்த கம்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நமக்கு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி சோ வயித்துல புண்ணு இருந்துச்சுனா இது சாப்பிட்டீங்கனா உங்களுக்கு நல்லா பலம் கிடைக்கும் அடிக்கடி கம்பம் கஞ்சி சாப்பிட்டீங்க அப்படினா உடம்பு நல்லா வலுவடையும் கண் பார்வை தெளிவாகும் இதயத்தை பாத்தீங்கனா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க இது சாப்பிட்டீங்க நல்லது அதே மாதிரி நரம்புகளுக்கு புத்துணர்வு தரும் ரத்தத்தை வந்து பாத்தீங்கன்னா சுத்தம் பண்ணும் இது கூட இப்ப மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த கம்பல பாத்தீங்கன்னா அதிகமா புரோட்டீன் இருக்கு கால்சியம் இருக்கு அயன் இருக்கு விட்டமின் ஏ இருக்கு விட்டமின் B11 இதெல்லாம் இருக்கு உடம்புக்கு குளிர்ச்சியா இருக்கும் அதனால வாரத்துல ஒரு நாள் சேர்த்துக்கோங்க இப்போ இது வேகட்டும் அதுக்குள்ள நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இத நான் ஒரு கரகரப்பா அரைக்க போறேன் இதெல்லாம் நம்ம கத்திரிக்காய் வெந்துருச்சு சீக்கிரமாவே வெந்துரும் இப்போ இது கூட 2 ஸ்பூன் நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் ஒரு 3 மினிட்ஸ்லயே ரெடி ஆயிடும் அவ்வளவுதான் நம்ம கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு நம்மளோட சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இந்த கத்திரிக்காய் வறுவல் நீங்க எல்லா சாப்பாடு கூடயும் சேர்த்து சாப்பிடலாம் ரொம்ப ருசியா இருக்கும் நாலு விசில் வந்துருச்சு இது இன்னும் கொஞ்சம் தண்ணியா இருக்கு இது தண்ணி சுன்ற வரைக்கும் இது அடுப்புலயே இருக்கட்டும் அதுக்குள்ள இதுக்கு தேவையான தாளிக்கிற பொருளை தாளிச்சிரலாம் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன் இது கூட கடுகு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இது கூட சிறுவனே இஞ்சி இது கொஞ்சம் தண்ணியா இருக்கு இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும் இப்போ கம்பு வெந்துருச்சு இப்போ ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம் இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் இதுகூட ஒரு கப் தயிர் சேர்த்துக்கலாம் தயிரோட mix பண்ணியாச்சு இப்போ இது கூட கேரட் துருவல் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து mix பண்ணிக்கலாம் இது கூட நீங்க மாங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம் இது கூட தாளிச்சதையும் கொட்டிக்கலாம் இத நீங்க நல்லா mix பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேற ஏதும் தேவைனா நீங்க இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஹெல்தியான கம்பு தயிர் சாதம் தயாராயிருச்சு இது கூட கத்திரிக்காய் வறுவலும் தயாரா இருக்கு இது பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க थैंक यू